அவர்களோடு சேர்ந்து வந்து கொள்கிறார்கள். நீங்கள் தான் அவர்களை சொல்ல வேண்டும், எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் உங்களை சாராதவர்கள் என்று சொன்னால் அவர்களை ஒருங்கிணைப்பை சொல்லுமாறு வேண்டுகிறோம். பெரிய தேர் ஆலயத்திற்கு முன்பாக வந்திருக்கின்ற பொழுது உபயோதாரர்கள் அத்தனை பேரும் அங்கே நின்று கொண்டால் எப்படி தேர் உடனடியாக கிளம்ப முடியும்? எனவே அந்த உபயோதாரர்களை நீங்கள் கடந்த ஆண்டுகளிலே சிறப்பு செய்தீர்கள். அனைவரும் வியாபார மாதா கோயிலுக்கு அருகில் சென்று நின்று கொண்டீர்கள், அதே போன்று இந்த ஆண்டும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நிச்சயமாக உங்களால் அந்த தேர், எனவே அனைவரும் நீங்கள் ஒதுங்கி வியாபுல மாதா கோயிலுக்கு பக்கத்திலே சென்று நின்று கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னிசை குழுவினரின் கவனத்திற்கு, இன்னிசை குழுவினரின் கவனத்திற்கு நீங்கள் தேர்ப்பவனை செல்லுகின்ற பொழுது இன்னிசை எழுப்புகின்ற நீங்கள் ஆலயத்திற்கு தேர் வந்த பொழுது வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தேர்ப்பவனி வருகின்ற பொழுது தேரிலே யாரும் காசுகளை வாரி இறங்க வேண்டாம், அது நேற்றை செயல் அல்ல. தேரிலே யாரும் காசுகளை வாரி இறங்க வேண்டாம், அது நேற்றை செயல் அல்ல. அங்கே இருக்கின்ற அந்த தேரிலே நீங்கள் காசுகளை வாரி இருக்கின்ற பொழுது அது அங்கே கட்டி இருக்கின்ற டியூப் லைட்ஸ் அல்லது அந்த விளக்குகளை பதிந்து உடைந்து போவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது, அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள். எனவே தயவு செய்து நீங்கள் காசுகளை வாரி இறங்க வேண்டாம். ஒருவேளை கைகளிலே பொருட்கள் வைத்திருந்தால் துருவங்கள் காசுகளை நீங்கள் யாரும் வாரி இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நடைபெறுவதற்கு நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும். ஒரு சிலர் பக்கத்தில் எப்படியாச்சும் வந்ததாம் தேரத்துடன் அப்படிலாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணுகிறீர்கள். அன்னை உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிக்கவிருக்கிறார், யாரும் பேச வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அம்மா ஆரோக்கிய தாயே, எங்களை தேடி வருகின்ற ஆரோக்கிய தாயே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த அன்னை உங்களை ஆசீர்வதிக்க தயாராகி இருக்கிறார். எனவே தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். யாரும் பாதையில் நிற்க வேண்டாம், நன்றாக ஒதுங்கி வழிவிட்டு நிற்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இருக்கின்ற பொழுதும் கலைந்து செல்லுகின்ற பொழுதும் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திருடர்கள் எல்லா இடங்களிலும் இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தேர்ப்பவனி நடைபெறுகின்ற பொழுது எனவே உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நகைகள், கை கடிகாரம், பணப்பை, பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. உங்கள் ஒவ்வொரு விரும்பினாலும் காவல்துறை நண்பர்களோ பேராலய பணியாளர்களோ வந்து கொண்டிருக்க முடியாது. எனவே உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் நகைகள் வெளி கொள்ள வேண்டும். பெண்கள் நகைகள் வெளியில் தெரிய முடியாது.